அது எப்படி வந்தாலும் மாசு தான், அது கேவலமா இருந்தாலும் மாசு, நல்லபடியா இருந்தாலும் அது மாசு தான். பாத்துலாம் தட்டுடி ப்ரோ, அதெல்லாம் வேற மாதிரி ப்ரோ, அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் அது வேற மாதிரி ஆயிடுது. ஆமா ஆமா, தளபதிக்கு எவ்வளவு போட்டி கொடுக்குறாங்கன்றது பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஃபேன் ஒர்க் கிரியேட் பண்ணுவ போலயே. துணிவு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும், வைரலாக இருக்கும், நல்லா ஹீட் ஆகும், பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. யார் ப்ரோ வெயிட் பண்ணாமல் இருப்பேன், தலை தளபதி இது பார்த்தாச்சு, நீ தலை தான் வெயிட்டிங். கண்டிப்பாக மாசாக இருக்கும், ஆளுமாடோலுமா மாதிரி வேறு லெவலில் மாசிட்டு வரும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி தளபதி ஃபேன் தான், ஆனால் துணிவு படத்துக்காக நான் வெயிட் பண்ணி தான் இருக்கேன். லைக் சிங்கிள் பார்க்கலாம், கண்டிப்பாக ஏதாச்சும் குத்து சாங்காக இருக்கலாம் மேபி, பிகாஸ் அவங்களோட ஆளுமா டோலுமா சாங் எல்லாம் பார்க்கறதுனால மேபி அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ரக்கடா வேற மாதிரி தான் இதெல்லாம், அதான் அதெல்லாம் சொல்ல முடியாது, சரியான சீன் தான் இதெல்லாம். ஒரு தலை அனிருத் காம்போ இதுக்கு முன்னாடியே நல்லா வேதாளம்லாம் நல்லா இருந்தனால இதுலேயும் நல்லா இருக்கும். போதாததுக்கு லிரிக் ரைட்டர் வேற வயசாக அவர் பண்ணுறதுனால இன்னும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாசிக்காக இருந்தால் நல்லா இருக்கும், அப்படியே இருந்தால் ஓகே தான். வயசாக ஏற்கனவே காக்கா கதை எல்லாம் பார்த்துருக்கோம், ஸோ இது ரொம்ப இருந்தால் தான் நல்லா இருக்கும், அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன். இது வரைக்கும் வேதாளம்ல ஒரு மாதிரி என்ன சொல்றது, லோக்கல் அந்த மாதிரி பீட்ல இருந்துச்சு, இது கொஞ்சம் கிளாஸா இன்னும் ஹெவியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அனிருத்னாலே ராக் ஸ்டார், அந்த பேஸ்ல இருந்தா சூப்பரா இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா அவர் வந்து இந்த டைம் கேங்ஸ்டரா ட்ரை பண்ணிருக்காருல, அந்த மாதிரி தான் இருக்கும், ரா லுக் தான் இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து நான் ஜிப்ரானோட மியூசிக் வித் அனிருத்தோட இதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபேன், ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் எப்படி வரும்னு தெரியலையே. பயமும் இருக்கா? ஆமாம் கண்டிப்பாக. நான் வந்து இப்போது எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். அதான் ப்ரோ, எப்பயும் போல தான் ப்ரோ, நல்லா இருக்கும், ஆனால் அந்த ஆளுமா டோலுமா அந்த அளவுக்கு ரீச் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னோட இன்ட்ரெஸ்ட்லாம் ஃபுல்லாக வாரிஸ் தான் ப்ரோ, வாரிஸ் வந்தால் பயங்கர ஹிட்டு தான். நான் அதுக்கும் தலையை குறைச்சி சொல்ல மாட்டேன், தளபதியை ஏற்றி சொல்ல மாட்டேன், ரெண்டுத்துக்கும் நான் நடுவில் தான் சொல்லுவேன். அவரும் முக்கியம், இவங்களும் முக்கியம், ரெண்டு பேரும் ஆனால் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ. பயங்கரமாக இருக்கும் படம், நல்லா இருக்கும், வாரிசும் நல்லா இருக்கும், துணிவும் நல்லா இருக்கும், கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. ஆக்சுவலி இப்ப அனிருத் வந்துட்டு எந்த சாங் பண்ணாலும் அது ஹிட் தான், அவர் வாய்ஸ்னாலே என்னன்னு தெரியல, அதுக்குமே தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. சோ அஜித்க்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, இப்ப மூணுமே சேர்ந்து வரதுனால கண்டிப்பா சாங்ஸுமே நல்லா ஹிட் ஆகும் தான் தோணுது. அது ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேருமே விஜய் விஜய் ஃபேன்ஸ் தான், சோ எங்களுக்கு ரஞ்சித் அந்த சாங்ஸும் நல்லா இருந்ததுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி லிரிசிஸ்ட் அண்ட் மியூசிக் தான். சோ மியூசிக்ஸ் ஆல்வேஸ் என்கரேஜ் பண்றது தானே. கண்டிப்பா எல்லா யூத்துக்கும் பிடிக்கிற மாதிரி லிரிக்ஸா இருக்கும் நினைக்கிறேன், எல்லாருமே அட்ராக்ட் ஆகிற மாதிரி, டக்குன்னு அடிக்ட் ஆகிற மாதிரியான சாங்ஸாக இருக்கும், கண்டிப்பாக ஹிட் ஆயிருங்க. எல்லாருமே டான்ஸ் ஆடுற, எந்திரிச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த லெவலில் பண்ணுவாங்க. ரீசெண்டாக வாரிஷோட சிங்கிளும் வந்தது, துணியோட சிங்கிள் அதை பீட் பண்ணுமா? பண்ணாது, தளபதி ஃபேன்னால பண்ணாதுன்னு சொல்கிறேன், ஆனால் பண்ணுற சான்சஸ் இருக்கலாம், பிகாஸ் அனிருத்னால இருக்கலாம் மேபி. ஆ வெயிட் பண்ண, கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். தளபதி சில்லக்ஸ் இருக்கு, கண்டிப்பாக எல்லாரும் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க, கண்டிப்பாக வெயிட் பண்ண. ப்ரோ அனிருத்னால என்ன தான் ப்ரோ, எப்படி பயங்கரமாக மாசாக தான் ப்ரோ பாடுவார், அது சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. இந்த வாட்டி அவர் தரமாக பண்ணிடுவார் ப்ரோ, அவர் பயங்கரமாக எழுதுறாரு ப்ரோ. அந்த பாட்டெலாம் இந்த ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங். இப்படி ஒரு ஆக்ஷன் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கும், இல்லைனா ஒரு காமெடி சீக்வன்ஸ் அந்த மாதிரி இல்லை இருக்கும், ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் தான். ஓலா சாங் கேட்டிருக்கீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஃபன்னாக இருந்தால் நல்லாயிருக்கும். பிளாஸ்ட் தான் ப்ரோ, ஒரு நல்ல பார்ட்டி சாங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஹெவியாக இருந்தால் அதுக்காக வெயிட்டிங். அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு சிங்கிள் அந்த பிஜிஎம் மட்டும் கேட்கும்போது வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இப்போது என்ன அந்த சாங் அப்படியே காம்பேக்டாக வேறு ஒரு இதில் இருக்கும். ஆப்வியஸாக தளபதி பாட்டு தான், பட் அதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது, ஃபுல் சாங் கேட்கும் போது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதான் மிக்சட் ஃபோக் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு. ஆக்சுவலி எனக்கு ஆளுமா டோலுமாவே அஜித் அண்ட் அனிருத் காம்போல ரொம்ப பிடிச்சது. சோ அதே மாதிரி ஃபோக் சாங் மாதிரி இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் ப்ரோ. அந்த சாங்ஸ் இட்டு போச்சுன்னா இது போவாதா? கண்டிப்பா போயிடும், அதெல்லாம் பாத்துக்கலாம் பை பை. அது இன்னும் வரவே இல்லை, அது நான் எப்படி சொல்ல முடியும்? தலை பாட்டு வந்தாலே மாசு, அது இன்னும் வந்தா இன்னும் மாசு இல்ல, அது எப்படி வந்தாலும் மாசு தான், அது கேவலமா இருந்தாலும் மாசு, நல்லபடியா இருந்தாலும் அது மாசு தான். பாத்துக்கலாம் தட்டுடி, நம்ம தலை அது இன்னும் கேவலமா இருந்தாலும் மாசு தான், அது சொல்ல முடியாது இல்ல. இப்ப கூட வெயிட் பண்ணி இப்ப வந்தா கூட அந்த கேர்ள் ஃபிரெண்ட் ஆகாம இன்னும் கூட போயிடுவோம் ஓடி. அந்த அளவு தலை ஒரே மிஸ் கேர்ள் ஃபிரெண்ட்லாம் இல்ல, வேலை கேட்க வந்தேன், நீங்க வேற டிஃபரெண்டா சொல்லிட்டேன், நான் ஒரு தப்பு தப்பா சொல்லிட்டேன், ஆளு பார்த்துலாம் செருப்பு கழிட்டு அடிக்கும், சாரி சாரி போட்டு கட் பண்றோம், இன்னும் வெயிட் பண்ணி தான் தலைக்கிறேன், பாத்துக்கலாம். அவர் அந்த சாங் மாதிரி இதுவும் எடுத்தாலே நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன், கண்டிப்பா வந்து ஒரு ஃபோக் சாங்ன்ற மாதிரி தான் வரும். ஆல்ரெடி விஜயோட சாங்கோட இது வருமோ, பிஜிஎம்லாம் அந்த மாதிரி வருமோ அப்படின்ட்டு யோசிக்கிறேன், கண்டிப்பா ப்ரோ. ஆஸ் எக்ஸ்பெக்டட் என்ன வாரிசு வாரிசு ப்ரோ என்ன இப்படியே போச்சோ அதே மாதிரி தான் எதிர்பார்க்கறோம் இதையும். அதாவது அஜித் நடிக்கும் போதே இன்னும் மாசா இருக்கும், இப்ப அனிருத்து கூட சேர்ந்திருக்காரு, இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறோம். எப்படி வாரிசோட ரஞ்சிதமா சாங் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி கண்டிப்பா இதுவும் ஹிட் ஆகும். நல்லா தான் ப்ரோ இருக்கும், துணிவு சொன்னாலே சொல்ல தெரிய வேணாமா, குத்து சாங் தான், அனிருத் சாங் சொல்ல தேவையில்லை எப்படி இருக்கும்ட்டு. அதான் ஒரே வேர்ட்ல இருக்கும் ப்ரோ, அனிருத்னா எப்படி இருக்கும்ட்டு உங்களுக்கே தெரியும், என் பாக்குறவங்க
இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமா தான் இருக்கும். பரவாயில்ல, புது காம்பினேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஒரு சாங்கா இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? போக்கா இருந்தா ஆளு மாட்டோம், அது நல்லா வைரல் ஆயிடுச்சு, நல்லா இருக்கும் பாத்து கண்டிப்பா. ஆமா ஆமா, தளபதிக்கு எவ்வளவு போட்டி கொடுக்குறாங்கன்றது பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஃபேன் ஒரு கிரியேட் பண்ணுவ போலயே. கண்டிப்பா ப்ரோ, வெயிட் பண்றோம் ப்ரோ. வாரிசுக்கு எப்படி வெயிட் பண்ணனோ துணிவுக்கும் வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. ஏன்னா படம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, நல்லா இருக்கும் ப்ரோ. தல தளபதிதான் ப்ரோ, எப்பவுமே அவங்க ஒண்ணுதான் ப்ரோ. எதுக்கு ப்ரோ தலி தலியா எல்லாம் யோசிச்சு? அனிருத்துன்னும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு தோணுது. சில்லாக்ஸ், தளபதியோட ஒரு சில்லாக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணிட்டு ஹாப் மாதிரி நினைக்கிறேன் ப்ரோ. அவர் இருக்கிற லுக்குக்கு ராப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, அவர் சாங் வந்தாலே எனக்கு போதும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கும். ஃபேன்ஸ் ஈக்குவலா இருக்கும் போது கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. அது அவங்க இது பண்றத பொறுத்து தான், நம்மளாம் எதாவது சொல்ற மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பா தலையோட கெட்டப்புக்காக அந்த சாங் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு. துணிவு படத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் நினைக்கிறேன்? நல்லா இருக்கும் ப்ரோ. அனிருத் பண்ற நல்ல மாசா தான் இருக்கும் சாங்கு. அதை எதிர்பார்க்கறோம் எல்லாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கும், புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழம்பு அந்தம் அதெல்லாம் அதுலயும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருந்தாங்க, பாப்போம். நானும் வெயிட் பண்றேன். அதுக்கு மாசா இருக்கும். அஜித்னாலே மாசம், மூணு பேருமே அஜித் ஃபேன்ஸ். அவங்க சொல்லிட்டாங்களே குத்து பாட்டா தான் இருக்கும், ஆளு மாடுமா தான். பயங்கரமா கிப்ரான் வர போறாரு, நல்லா வைப்பா தான் இருக்கும் நினைக்கிறேன். மூணு பேருமே தலை ஃபேன்ஸ்னால பயங்கரமா பண்ணிருக்கேன். வெயிட் பண்ணுறேன்.